அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருட பஞ்சமி பற்றிய பதிவு. ஏன்னா இந்த மாதம் இன்னும் ரெண்டு மூணு நாளில் கருட பஞ்சமி வரதால் அதோடய பதிவு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு கருட பஞ்சமி என்றைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை பின் வரும் பஞ்சமியே கருட பஞ்சமி ஆகும். அதாவது அமாவாசையிலேருந்து அஞ்சாவது நாள் தான் பஞ்சமி, அன்றைக்கி தான் கருட பஞ்சமி வரும். ஸோ இந்த கருட பஞ்சமி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, கருடன் அவரோட பற்றிய இன்ஃபர்மேஷன், கருடன் பற்றி வரலாறு போகிறதுக்கே கிட்டத்தட்ட 4-5 பதிவுகள் தேவைப்படும். இப்போ நம்ம ஷார்ட்டாக இந்த கருட பஞ்சமி சம்பந்தமான சில இன்ஃபர்மேஷன் மட்டும் போடலாங்க. கருடன் அவர்ன்றவர் பிரம்மதேவனின் மகனான கஷ்யபரின் 4 மனைவிகளுள் கத்ரு வினதை ரெண்டு சகோதரிகள் இருந்தார்கள். அதாவது கஷ்யபருக்கு 4 மனைவிகள், அதில் கத்ருவும் வினதையும் சகோதரிகள். இதில் கத்ரு என்பவள் நாகர்களுக்கு தாயாகவும், வினதைன்றவங்க அருணனுக்கும் கருடனுக்கும் தாயாக விளங்கினார்கள். அதாவது ஒருத்தர் வந்து பாம்புகளுக்கு அம்மாவும், இன்னொன்று கருடருக்கு அம்மாவும் இருந்திருக்காங்க. ஒரு முறை கத்ருவுக்கும் வினதைக்கும் விவாதம் வளர்ந்து போட்டியில் வந்து நின்றது. அந்த போட்டியில் வெற்றி பெற்றவர் தோற்றவருக்கு அடிமையாக வேண்டும் என்று ஒப்பந்தத்தை வகுந்து கொண்டார்கள். அதாவது இவங்க ரெண்டு பேருமே, அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே ஒரு போட்டி வச்சு, இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அடுத்தவங்களுக்கு அடிமையாகணுன்றது அவங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. போட்டியின் முடிவில் வினதை தோல்வியிட்டு அடிமையானதால் அவள் பெற்ற அருணனும் கருடனும் அடிமையானார்கள். என்னென்னா, வினதை தோத்துட்டாங்க, அப்போ கருடன் அவரோட அண்ணன் எல்லாருமே வந்து அடிமையாயிட்டாங்க. கருடன் கத்ருவுக்கும் அவளது பிள்ளைகளுக்கும் வாகனம் போல் ஆனான். இதனால் வந்து கருடன் வந்து ஏற்கனவே அவர் வாகனம், நம்ம பெருமாளுக்கே வாகனம் தெரியும், இங்கே வந்து கத்ருவோட பிள்ளைகளுக்கும் இவர் வாகனமாக இருந்திருக்காரு. இதனால் கருடன் வந்து ரொம்ப மனம் வருந்திருக்காரு. தனது தாயை எப்படியாவது அடிமை வாழ்க்கையிலிருந்து மீட்க வேண்டும் என்று சபதம் கொண்டார். அப்போது கத்ரு கருடனிடம், தேவேந்திரனிடமிருந்து அமுத கலசத்தை கொண்டு வந்து தந்தால் அடிமைத்தனத்திலிருந்து மூவருக்கும் நிரந்தரமான விடுதலை தருவதாக கூறினார்கள். அதாவது கத்ரு என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே தேவேந்திரங்கிட்ட ஒரு அமுத கலசம் இருக்குது, அதை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் 3 பேரையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிடுவீங்கன்னு. இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் கருடன். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறி வழி திறந்ததே என்று மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். தன் தாயை வணங்கி ஸ்ட்ரைட்டாக தேவலோகம் சென்றார். தேவலோகத்தில் காவல் பொறுத்துகின்ற, அதாவது தேவலோகத்தில் வாசலில் இருக்கவங்களோட மற்றும் தேவர்களுக்கும் இவர் கருடனுக்கும் இடையிலே கடும் போர் நடந்தது. இறுதியில் கருடனே வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று நேராக தேவேந்திரனிடம் சென்று வணங்கி அவரிடம் இருந்து அமுத கலசத்தை பெற்று கத்ருவிடம் கொடுத்தார். மூவருக்கும் ஏற்பட்டிருந்த அடிமை வாழ்க்கை நீங்கி ஆனந்தமாக வழி செய்தார் கருடன். அவர் போட்டியில் ஜெயிச்சு அந்த அமுத கலசத்தை கொண்டு வந்து கத்ரு அவரோட பெரியமாவுக்கு இதை கொடுத்து 3 பேரும் வந்து விடுதலை ஆனதும் இந்த கருட பஞ்சமின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கருடன் பிறந்த நட்சத்திரம் சுவாதி, அவர் பிறந்த நாளையும் வந்து கருட பஞ்சமியாக கொண்டாடுறது. ஒருத்தர் வரலாற்றில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம கருட பஞ்சமி அன்னைக்கு என்ன பண்ணலான்றது பார்க்கலாம். கருட பஞ்சமி அன்று பெண்கள் கருடனை மனதார நினைத்து விரதம் இருந்து கருடனை வழிபட்டால் நாகதோஷம் விலகும். ஏன்னா கருடன்றவர் நாகத்துக்கு ஆப்போசிட்டானவர்ன்றது ஏன்றது இப்போ கதையிலையும் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கருடனை போல புத்திமான் வீரனாகவும் பிள்ளைகள் பிறப்பார்கள். அதாவது கருடனை போல அறிவு உள்ளவராகவும் மற்றும் வீரத்தில் சிறந்து விளங்குறவாகவும் பிள்ளைகளாக பிறப்பார்கள். இது மட்டும் இல்லாமல் சகோதரர்களின் நலத்தை விரும்பி சகோதரர்களும் சகோதரர்களும் கொண்டாடும் பண்டிகையும் இந்த கருட பஞ்சமியாக தான் கொண்டாடுறாங்க. இது நார்த் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கும். மேலும் நோய்வாய்ப்பட்டவர்களும் இந்த நாளில் கோவிலுக்கு சென்று வணங்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாகன விபத்து ஏற்படாமல் இருக்கவும் கருடனை வணங்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து கருடனோட ஓமம் பண்ணுவாங்க, கருட ஓமம்னு. இந்த கருட ஓமத்தில் கலந்து கொண்டால் விபத்து நோய் நீங்கும், குடும்ப நலம் ஏற்படும், தைரியம் ஏற்படும், நீண்ட ஆயுள். அது மட்டும் இல்லாமல் ராகு கேது தோஷம், அது இல்லாமல் ராகு கேது தசாபுத்தி நடக்கிறவங்களும் போகலாம், இல்லை ராகுவோட நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரமும் இருக்கவங்களும் போகலாம். உதாரணத்துக்கு ராகுவோட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவாதிரை, சுவாதி, அதுக்கப்புறம் சதயம். கேதுவோட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்வினி, மகம், மூலம். இவங்களும் இந்த டைமில் கோவிலுக்கு போகலாம். அது மட்டும் இல்லாமல் கருட பஞ்சமி அன்று கருட பஞ்சாங்கம் படிப்பது சிறப்பு. கருட பஞ்சாங்கம்ன்றது ஒன்று இருக்குது, அதை பற்றி என்னன்றது சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுங்க. மற்றவர்களுக்கு தீங்கி விளைப்பவர்கள் தாங்கள் செய்த தீமையின் பலனை இறந்த பின் அனுபவிப்பார்கள். எந்தெந்த தவறுக்கு என்னென்ன தண்டனை என்பதை கருடனுக்கு இறைவன் போதித்ததே கருட புராணமாகும். இப்போ இதை தான் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த அன்னியன் படத்தில் ஒரு பேர்
விக்ரம் வந்து சொல்லிட்டு இருப்பார் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வேர்டிங்கில், அதுதான் இந்த கருட புராணத்துலேருந்து எடுத்தது தான். ஸோ அன்னைக்கு வந்து கருட பஞ்சமியை படிக்கிறதும், அந்த கருட புராணம் கருட பஞ்சமி அன்றைக்கு கருட புராணம் படிக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் காலையும் மாலையும் பெருமாள் கோவிலுக்கு சென்று கருடனையும் பெருமாளையும் வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் கருட பஞ்சமி அன்று புத்துக்கு பால் ஊற்றி வழிபாடு செய்கிறதும் சிறப்பு. ஸோ இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸாக இருக்கோ அதெல்லாம் பண்ணலாம். இந்த கருட பஞ்சமி நாகசதுரத்தில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் வரலாற்று இருக்குது, அது என்னன்றது அதையும் பார்த்துடலாம். முன்னொரு காலத்தில் ஒரு பெண் தனது 5 சகோதரர்களுக்கு உணவு பரிமாற உணவை எடுத்துக்கொண்டு சென்றாள். உணவு சூடாக இருந்ததால் அதை மூடாமல் திறந்தபடியே எடுத்து சென்றாள். அவர்கள் வேலை செய்யும் வயல்வெளியில் நெருங்கும் தருவாயில் வானத்தில் கருடன் ஒரு பாம்பை கவ்விக்கொண்டு சென்றான். ஒரு சகோதரி வந்து தனது 5 சகோதரர்கள் வயல்வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கு உணவை கொண்டு போயிட்டுருக்காங்க. உணவு சூடாக அவங்களால சாப்பிட முடியாது அப்படின்றதால ஓப்பன்லேயே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த நேரத்தில் கருடன் வந்து ஒரு பாம்பை கவின்னு போயிருக்கு. பாம்பு வலி தாங்க முடியாமல் தன்னோட விஷத்தை வந்து கீழே கொட்டியிருக்கு. அந்த விஷம் வந்து என்ன இருக்குன்னா, இந்த சகோதரிகள் அந்த பெண் கொண்டு போன உணவில் வந்து அந்த விஷம் விழுந்துருச்சு. இந்த பற்றி அறியாமல் அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க, 5 சகோதரர்களுக்கும் அன்போடு உணவை பரிமாறிக்கொண்டே இருக்காங்க. இந்த உணவை உண்ட 5 ஒருவர் பின் ஒருவராக மடிந்து கீழே விழுந்தார்கள். இதனால் மனவேதனை பெற்ற அந்த பெண் இறைவனை வணங்கி அந்த 5 சகோதரர்களையும் உயிர்களை மீட்டு கொண்டு வந்ததும் கருட பஞ்சமியும் நாகசதுர்த்தி என்று சொல்கிறாங்க. அதாவது அந்த உயிர் கஷ்டப்பட்டு தன்னோட சகோதரர்களுக்காக இறைவன்கிட்ட வேண்டி மீட்டுட்டாங்க. ஒரு சிலர் வந்து அந்த நாள் நாகசதுர்த்தி என்றும் சொல்கிறாங்க, சிலர் வந்து கருட பஞ்சமி என்றும் சொல்கிறாங்க. எனவே இந்த நாட்களில் ஏதேனும் ஒரு நாளில் கோவிலுக்கு சென்று சகோதரர்கள் நல்ல உடல் நலம் பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். அதாவது சகோதரிகள் தான் இந்த சகோதரர்களுக்காக செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர்களை வீட்டுக்கு அழைத்து விருந்து பரிமாறி ஆசீர்வாதமும் வாங்கி கொள்ள வேண்டும். இது உதாரணமாக வந்து இப்போ பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து ரக்ஷாபந்தன் கூட செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இந்த நாகசதுர்த்தி கருட பஞ்சமி வரும்போது. நம்ம ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா இப்போ சகோதர சகோதரிகள் வந்து ரொம்ப கம்மி. முன்னாடிலாம் 5 பேர் 6 பேர் இந்த இடத்துல, இப்போ 2 பேர் 3 பேர் தான் ஆயிடுச்சு. இருக்கிற சகோதரிகள் வந்து தன்னோட சகோதரனை மனதார வேண்டி அவர்கள் கோயிலுக்கு சென்று அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணலாம். இல்லை அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு நல்ல ஒரு விருந்து, அதாவது வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு இலையில வந்து இறைவனுக்கு படைச்சி அந்த உணவு சகோதரர்களுக்கு படைச்சி அதுவும் செய்யலாம். இதில் எதெல்லாம் சௌகரியமோ அதை செய்யலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நாளாக சகோதர சகோதரிகள் உறவுகள் வந்து மேம்படவே இல்லை. அட்லீஸ்ட் இந்த ஒரு நாளாவது இது செய்யும்போது அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வரும். லக்கி அன்லக்கிலி பார்த்தீங்கன்னா எனக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இல்லை. அதனால் இருக்கிறவங்க வந்து இந்த சிச்சுவேஷனை நல்லா ஃபாலோ யூஸ் பண்ணிட்டு சகோதரருக்கு சகோதரிகள் வந்து முக்கியமாக சகோதரர்களுக்காக செய்கிறது வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் நாகசதுர்த்தி கருட பஞ்சமி பற்றி ஒரு சிறு அலசலோடு முடிச்சிடலாம். கஷ்யபருக்கும் கத்ரு என்பவளுக்கு பிறந்த குழந்தைகள் நாகங்கள். அவர்கள் நினைவாக நடத்து வணங்குவது வந்து நாகசதுர்த்தி. கஷ்யபருக்கும் வினோதை என்ற பெண்ணுக்கும் பிறந்த குழந்தை கருடன். அவர்கள் நினைவாக கோயிலுக்கு சென்று வணங்குவது கருட பஞ்சமி. ஸோ இந்த அக்கா தங்கச்சியிலே நாகசதுர்த்தி அக்காவுக்காகவும் தங்கச்சிக்காக கருட பஞ்சமி நடக்குது. ஸோ இந்த கருட பஞ்சமியும் நாகசதுர்த்தியும் இன்னும் 2-3 நாளில் வரப்போகுது. இதில் பலவிதமான தோஷங்கள், நாகதோஷம், அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாத ராகு கேதுவோட தோஷம், மேலும் சகோதரர்களோட நலம் மேம்பட, இந்த மாதிரி என்னென்ன விஷயம் நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த நாகசதுர்த்தி கருட பஞ்சமி 2 ஏற்கனவே நாகசதுர்த்தி பற்றி பதிவு போட்டிருக்கேன். அதில் கொடுத்துருக்கிற பரிகாரத்தையும் இன்றைக்கி கருட பஞ்சமியில் கொடுத்துருக்க பரிகாரத்தையும் செஞ்சு எல்லாரும் வாழ்க்கையில் நல்ல வாழ்வை மேம்பட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா கருட காயத்ரி இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா ஓம் தத் புருஷாய வித்மகி ஸ்வர்ண பஷாய தீமகி தன்னோ கருட பிரசோதயார். இதை வந்து கருட பஞ்சமி அன்னைக்கு 21 108 இல்லை 11 சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு, வளர்பிறை பஞ்சமி வர அன்னைக்கு இந்த கருட காயத்ரியை கண்டினியூஸாக சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கோயிலுக்கு போகாமல் சிலர் இருக்க முடியும், இல்லை சில சூழ்நிலையால் கோயிலுக்கு போக முடியலனாலும் இந்த கருட காயத்ரியை கருட பஞ்சமி அன்னைக்கு சொல்லிவிடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறதில் உங்களை மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.